அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களோட கொஞ்ச நேரம் இன்றைய சிந்தனையாக முதுமையை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். முதுமை அல்லது முதியவர்கள் என்றால் பல பேருக்கு இன்றைய சமூகத்தில் பிடிக்காதவர்கள். ஏன்னா அவங்க வயசாயிடுச்சு, அவங்களுக்கு எதுவும் பேச தெரியாது, ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த முதியவர்களை ஒதுக்கி வைக்கிறோம். 1990 அக்டோபர் 1 ஐநா சபை அறிவிக்கிறது இந்த முதியவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக. எனவே தான் மூத்த குடிமக்கள் தினம் என்று ஐநா சபை அறிவிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று வரை இந்த அக்டோபர் 1 என்றால் முதியவர்களுக்கான ஒரு நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதுமை என்றாலே நாம் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். முதுமை என்றால் கீறல் விழுந்த இசைத்தட்டு போல அல்லது வியாதிகளுடைய மேய்ச்சல் நிலம் போல அவர்களை பார்க்கிறோம். முதியவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது வாழும்போதே அவர்கள் சாவை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது கிடுகிடுக்கக்கூடிய கால்கள் அல்லது முழிமுழிக்கக்கூடிய கண்கள், பதற்றம் அடையக்கூடிய இதயம், சத்தம் கேட்காத காதுகள் என்று அவர்களை நாம் வரையறை செய்கிறோம். ஆனால் முதியவர்கள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமானவர்கள். முதியவர்கள் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள். இந்த முதியவர்களை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த முதுமை என்பது ஒரு வரமா அல்லது சாபமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது வரம் என்றால் உண்மையிலேயே அதற்கு நான் ஒத்துப்போகிறேன். ஒரு காலத்தில் நம்ம பார்க்கும்போது கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். அப்பா, அம்மா, பிள்ளைகள், தங்கச்சி, அண்ணன், பெரியம்மா, சித்தி என்று ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்தோம். அதில் ஒரு முதியவர்கள் இருக்கின்ற பொழுது பல்வேறு அறிவுரைகள் அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரியவர் என்றால் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாகவே அவர்கள் இருந்தார்கள். அது சாபம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நிகழ்காலத்தில், இன்றைய சூழலில் அது சாபமாக பார்க்கிறார். ஏனென்றால் முதியவர்கள் ஒரு மனிதர்கள் என்று பார்க்காமல் இளையவர்கள் பணத்திற்காக இயங்குகிறார்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் பணத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த பெரியவர்கள் அல்லது முதியவர்கள் சாபமாகத்தான் கருதப்படுகிறார்கள். 2015-16 ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்று ஒரு நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறது. அந்த கணக்கெடுப்பினுடைய ஒரு முடிவை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏன் வருத்தம் என்றால், 56% இளைஞர்கள் பெற்றோர்களை புறக்கணிக்கிறார்கள். 23% மருமகள்கள் தங்களுடைய மாமனார்களை புறக்கணிக்கிறார்கள். 32% இளைஞர்கள் முதியவர்களை புறக்கணிக்கிறார்கள் என்று இந்த கணக்கெடுப்பினுடைய முடிவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த முதியவர்களை அல்லது பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 6வது இடமாகத்தான் நாம் வைத்து பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்குரிய உரிமை, அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பங்களிப்பை நாம் தடுத்து நிறுத்தி அவர்களை ஒரு ஓரத்திலே ஓரம் கட்டப்படக்கூடிய மனிதனாக, மனுஷியாகத்தான் வைத்து பார்க்கிறோம். எனவே இளைஞர்களாகிய நாம் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் இளைஞர்கள் இன்று இருக்கலாம், ஆனால் இந்த இளைஞர்கள்தான் ஒரு காலத்தில் முதியவர்களாக, பெரியவர்களாக மாறுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை கொண்டு வளர்ந்து விடக்கூடாது. எனவே இன்று இளைஞர்களாகிய நாம் இந்த முதியவர்களை, பெரியவர்களை எப்படி பார்க்கின்றோமோ, எப்படி அவர்களை சமூகத்தில் பங்களிப்பு கொடுக்கின்றோமோ, அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்கின்றோமோ, முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ, அந்த அளவிற்கு அந்த முதியவர்கள் அல்லது நாம் பார்க்கக்கூடிய இந்த சிறுவர்கள், வளரக்கூடியவர்களும் நம்மை, நாம் பெரியவர்களாக இருக்கின்ற பொழுது அப்படி வைத்து பார்ப்பார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த புறக்கணிப்பு, முதியவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலை இந்த சமூகத்தை விட்டு அகல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்குரிய பங்களிப்பையும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டையும் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய, பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையும் இந்த சமூகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஐநா சபை 1990 அக்டோபர் 1 மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாட வேண்டும், அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே,
முதியவர்களை பற்றி நம்ம எல்லாம் பார்க்கின்றோம். இந்த முதியவர்கள் ஓய்வு அடைகிறார்கள் இல்லையா, சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள். இந்த முதியவர்கள் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களே நம்ம முதியவர்களாக பார்க்கணும். இந்த முதியவர்கள் ஓய்வு அடைந்த பிறகு அல்லது இந்த ஓய்வு நேரத்தில் இன்னும் உற்சாகமாக வாழ்வதற்கு எது தேவை என்பதை நான் உங்களோடு இரண்டாவது காரியமாக பகிர ஆசைப்படுகிறேன். அதில் 3 விஷயங்களை சொல்கிறேன். இந்த முதியவர்கள் இந்த ஓய்வின் போது என்ன தேவை? 1, உடல் நலம் தேவையா, அல்லது உறவு நலம் தேவையா, அல்லது போதிய பணம் தேவையா? இந்த 3 விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள். இந்த கணக்கெடுப்பினுடைய தலைப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த முதியவர்கள் ஓய்வு நேரத்தில் அல்லது ஓய்வான அந்த நாட்களிலே இவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு முதியவர்களுடைய இல்லத்திலே சொல்கிறார்கள். சென்று அந்த முதியவர்கள் இல்லத்திலே எல்லா முதியவர்களையும் அழைத்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் முதலில் எல்லோருமே சொல்கிறார்கள், எங்களுக்கு உறவுகள் தான் முக்கியம். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை, எல்லா பேரம் பிள்ளைகளை எல்லாம் இழந்து, உறவுகளை இழந்து அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஏக்கம் இந்த உறவுகளை சந்திக்க வேண்டும், உறவுகளோடு பேச வேண்டும் என்று அந்த ஏக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே எங்களுக்கு உறவுகள் தான் முக்கியம் இந்த நேரத்தில் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 2வதாக ஏழைகளாக இருக்கக்கூடிய முதியவர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள். இந்த ஏழை முதியவர்களிடம் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய பதில் பணம். ஏனென்றால் உறவுகள் இருக்கலாம், ஆனால் பணம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவும் செய்ய முடியாது என்பதை பணத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 3வதாக வசதி படைத்த தனி மனிதனாக இருக்கக்கூடிய அந்த முதியவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களிடம் இந்த கேள்வியை, இந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு எது தேவை என்று கேட்டபொழுது அவர்கள், பணம் எங்களிடம் இருக்கிறது அல்லது உறவுகள் எங்களிடம் இருக்கிறது, ஆனால் சரியான உடல் நலம் இல்லை, இவ்வளவு பணமும் உடல் இந்த உறவுகளும் இருந்தாலும் உடல்நலம் சரியில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒன்றுமே கிடையாது என்று அவர்கள் அந்த உடல் நலத்தை பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, நான் உங்களோடு ஏன் இந்த 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது முதியவர்களுக்கு இறுதி நேரத்தில் அதாவது அவர்களுடைய முதுமையான நேரத்தில் பணம் என்பது மிக முக்கியமாக தேவை என்பதைத்தான் ஒட்டுமொத்த கருத்தாக சொல்கிறேன். உறவுகளை கூட பணம் காட்டினால் அவர்கள் வந்து விடுவார்கள். அல்லது உடல் நலத்தோடு நாம் பணம் இருந்தால் உடல் நலத்தோடு கூட நாம் வாழ்ந்து விடலாம், ஆனால் இந்த பணம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் லிக்விட் கேஷ் என்று சொல்வார்கள். சிறிது சிறிதாக நாம் சேமிக்க வேண்டும். இந்த பெரியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அல்லது இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றிலிருந்தே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேமிக்க ஆரம்பிப்போம், பழகும். அப்பொழுதுதான் முதியவர்களாக நாம் பெரியவர்களாக வளர்ந்த பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்மை பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் இந்த பணம்தான் நம்மை வாழ வைக்கும். இந்த பணத்தால் தான் நாம் நன்றாக நம்முடைய உடல் நலத்தையும் உறவையும் அல்லது நம்மையும் நாம் ஒழுங்காக நாம் பார்க்க முடியும் என்பதை நான் உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். அண்மையிலே ஒரு மருத்துவமனைக்கு சென்றேன். ஒரு பெரியவரை தன்னுடைய அந்த அவருடைய மகனும் மருமகளும் கைநாட்டு போட்டு அவர் அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள். மருத்துவரை சந்திக்கிறார்கள். மருத்துவரை சந்தித்த பிறகு, சிறிது நேரம் கழித்த பிறகு அந்த மருத்துவர் அந்த மகனையும் மருமகளையும் அழைத்து சொல்கிறார், 1 வாரம் இந்த மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும், தங்க வேண்டும், அதற்கான சிகிச்சையை நாங்கள் அளிக்கிறோம். எனவே 1,000 ரூபாய் நீங்கள் கெட்டுட்டு வாங்க என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். அப்பொழுது மகன் மருமகளை பார்க்கிறார், மருமகள் மருமகனை அந்த மகனை பார்க்கிறார். 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த காசை செலவு பண்ணணுமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் மத்தியில் எழுப்புகிறார்கள். இவர்கள் 2 பேரும் சிந்திக்கின்ற பொழுது இன்னொரு பையன் வரான். அவங்க மகன் வந்து, ஏன் அண்ணே என்ன பேசிட்டுருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க என்று கேட்ட, அப்பா ஏதோ உயில் எழுத வச்சுருப்பாங்க, அந்த உயில் எடுங்க என்று கேட்கிறார். ஆமாம் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. பணம் அல்லது சொத்து இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த அந்த பெரியவர், நம்முடைய பிள்ளைகள் இப்படி வளர்ந்து விட்டார்களே, அல்லது உயிலுக்காகவோ பணத்திற்காகவோ இந்த ஒரு என்னை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்படுகிறேனே, இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து விட்டு இப்படி என்னுடைய முதுமையான நேரத்தில் இப்படி இவர்களுடைய எண்ணம் இருக்கிறது என்று அவர்கள் அந்த பெரியவர் பகிர்ந்து கொண்டு
அதை நினைத்தவாறு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அவர் தள்ளப்படுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, முதுமையை நாம் கண்டிப்பாக பேண வேண்டும். முதுமை மிக முக்கியமானவர்கள், முதியவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள், சமூகத்தில் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முதுமையை பற்றி நான் உங்களோடு பகிரக்கூடிய இந்த நேரத்திலே முதியோர் உதவி எப்படி பெறுவது அல்லது முதியோர் உதவி தொகை என்பது நம்முடைய அரசு திட்டங்களிலே இருக்கிறது. இந்த ஸ்கீமை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, பல முதியவர்களுக்கு தெரியாது எப்படி இந்த முதியோர் பென்ஷனை நாம் பெற வேண்டும் என்று. முதியவர்கள் என்றாலே நம்முடைய சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் முதியவர்கள். ஆனால் இந்த முதியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுப்பார்கள், நம்முடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 1000 ரூபாய் பெறுவதற்கு எப்படி வழிகள் இருக்கிறது, யாரை அணுகுவது, எப்படி அந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி அந்த ஸ்கீமுக்குள் உள்ளே போவது என்று பதிவு செய்யக்கூட தெரியாத அல்லது பிறருடைய உதவியை நாடாத முதியவர்கள் இன்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, தயவு செய்து இந்த 5 விஷயங்களை நாம் சற்று ஆழமாகவே நாம் பார்ப்போம். 1வதாக ஓல்டு ஏஜ் பென்ஷன் என்று சொல்கிறார்கள். இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படி யாருன்னா, பிள்ளைகள் மகன்கள் இருக்கக்கூடாது. அந்த பெரியவருக்கு 60 வயது கடந்த பெரியவர்களுக்கு மகன்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் ஆதரவற்ற பெரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இதற்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய 2 போட்டோ நகல் கொடுக்கணும், அதுக்கடுத்து ஆதார் ஐடி செராக்ஸ் கொடுக்கணும், பேங்க் புக் செராக்ஸ் கொடுக்கணும். அதுக்குரிய அந்த ஃபார்ம், ஓல்டு ஏஜ் பென்ஷனுக்குரிய அந்த ஃபார்மை நீங்கள் நிரப்பி கொடுத்தா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்கள் வீட்டுக்கு வரும். 2வது பார்க்கின்ற பொழுது டிஸ்எபிலிட்டி பென்ஷன் என்று சொல்வார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக. அதாவது 60 வயசு மேலே உள்ளவங்க நிறைய பேருக்கு காது கேட்காமல் இருக்கலாம், கண் பார்வையற்ற மனிதர்களாக இருக்கலாம், கால் ஊனமாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களுக்கும் சொல்லிட்டு அரசு நமக்கு அருமையான ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இவங்களுக்கும் ஆதரவற்ற ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். யாருமே உதவி செய்யாத ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த பென்ஷன் கொடுக்கப்படும். அதுக்கடுத்து இந்த டிஸ்எபிலிட்டி பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி ப்ரூஃபையும் நம்ம டாக்குமெண்ட்ஸில் கொடுக்கணும். 60% மேலாக, அதாவது 60% வரை அந்த டிஸ்எபிலிட்டி உள்ள அந்த ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இருந்தால் இந்த பென்ஷனையும் நம்ம வாங்கலாம். 3வது பார்க்கும்பொழுது அன்மேரிட் உமன் பென்ஷன் என்று சொல்கிறார்கள். இதுவும் அதாவது திருமணம் முடியாதவர்களுக்கான ஒரு உதவித்தொகை அரசு நமக்கு தந்திருக்கிறது. இது 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று நமக்கு அரசு, அதே நேரத்தில் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்தா நமக்கு இதற்குரிய பென்ஷனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். 4வதாக பார்க்கின்ற பொழுது கடவுளால் கைவிடப்பட்டவர்களுக்கான ஒரு பென்ஷன், ஒரு உதவித்தொகை அரசு நமக்கு கொடுக்கு. இதில் எப்படின்னா 30 வயசுக்கும் மேலே இவங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் சட்டப்பூர்வமாக டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு கோர்ட்டிலிருந்து வாங்கி அதை பதிக்கணும். அதே நேரத்தில் இவர்கள் உண்மையிலேயே கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் என்று வில்லேஜ் ஆஃபீஸ்கிட்ட நம்ம ஒரு எழுத்துப்பூர்வமாக வாங்கி அதை சப்மிட் பண்ணி அந்த ஃபார்மை நிரப்பி கொடுத்தா நமக்கும் அன்மேரிட் உமன் பென்ஷன், அந்த ஸ்கீமும் கீழே நமக்கு பென்ஷன் கொடுக்கப்படும். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது 5வது சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு 5வது ஒரு உதவித்தொகை நம்முடைய அந்த ஸ்கீமில் இருக்குது. இது எப்படின்னா அவங்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது, உழவர் பாதுகாப்பு அந்த அட்டைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஐடி, அந்த ஐடியையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு செராக்ஸ் கொடுக்கணும். உண்மையிலே இவங்க எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான விஷயங்களையும் பதிவு பண்ணால் இந்த பென்ஷனும் நமக்கு கிடைக்கும். இப்படி நிறைய ஸ்கீம் எல்லாம் அது குறிப்பாக முதியவர்களுக்கு என்று நமக்கு அரசு அருமையாக நிர்ணயம் செய்துள்ளது. ஏன்னா இந்த ஸ்கீமை பற்றி நம்ம 5 விஷயத்தை புரிஞ்சுருக்கிறோம். ஒருவேளை இதுக்கு நம்ம எலிஜிபிளா அல்லது எலிஜிபிள் இல்லையா இதை நம்ம தீர்மானித்து உண்மையிலேயே 60 வயசு மேலே இருந்தால் நம்ம இதை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறேன், 1800425 1090. இதுக்கு நீங்கள்
கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே இவ்வளவு நேரமும் நீங்கள் கேட்ட இந்த நல்ல தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறருக்கு பயன்படுத்துவோம். முதியவர்களை நாம் இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து முன்னிலைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.